ஏன் வாழ்க்கையை கண்டுபிடி மாட்டோட தான் தொடங்கினேன் கல்லூரியில் இடையில நுழைஞ்ச இந்த வறுமை பஞ்சம் பசு பிட்டணி தட்டு பட்டினி எல்லாம் அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிற காரியம் ரெண்டாவது உலக போருக்கு முன்னாடியே நாட்டில் நிறைய பஞ்சம் இருந்தது அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் உலகத்தில் இருக்கிற ஒன்னே காலால் உற்பத்தி இருந்தது கிராமத்தில் வாழ்க்கை இல்லைன்னு தான் ஒரு ஆள் பட்டணத்துக்கு வராது ஆனால் இங்கே அவருக்கு உணவு இருக்குதா இங்கிலாந்து பெரிய நகர்மயமாக்கிக் கொள்வதற்கு உலகம் முழுவதையும் மொண்ட வேண்டியது இங்கிலாந்து மாதிரி இந்தியா மாறணும்னா இந்த ஒரு உலகங்கனால் இன்னொரு உலகம் வேணும்னு காட்டிட்டு சொன்னார் மக்களை நிலம் இல்லாதவங்களாக்கி அவங்கள பட்டணத்துக்கு வரவழைச்சி பட்டணத்தை உருவாக்குனதே அவங்கள வச்சு தான் உருவாங்க விடுவாங்க ஒன்று நிலங்கள் இருக்கு பாருங்கள் அதை திருத்தி நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு இன்னைக்கு அந்த ஓசோன் தரையில் ஓட்ட விடுது அதுக்கு குளோரோ குளோரோ கார்பன் காரணம் ஆனால் குளோரோஃப்ளோரா கார்பன் கண்டுபிடிச்சவனுக்கு பாராட்டும் பரிசு இருந்தாங்க அப்போ இதெல்லாம் இந்த அணு உண்டு இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்பும் முன்னோட்டத்தை நோக்கி கொண்டுட்டு போகாது இவங்க பட்டணத்தை உருவாக்கி பட்டணத்தில் உற்பத்தியானதை கிராமத்து மக்கள் தலையில கட்ட ஆரம்பித்தாங்க எங்கே பார்த்தாலும் வருவாங்க உலகம் முழுவதும் இருக்கின்ற குமுதம் இணையதள நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச தொடங்குற நேரத்திலேயே என்ன சொல்றது அந்த எரியும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உடனடி எரிகிற பிரச்சனையா உலகம் முழுவதும் பேசப்படுற விஷயம் உணவு பற்றாக்குறை அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்க உணவு பற்றாக்குறை பத்தி பேசும்போது இதுக்கு யார் பொறுப்பு இந்தியாவுல சீனாலயும் அதிகம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க புஷ் சொல்றாரு அங்க வந்து சாப்பாட்டுக்கான பொருளை எரி பொருள் தயாரிக்கிறதுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆமா ஒரு தொடர்ந்து விவசாயத்தை வேளாண்மையை அதனுடைய பல தன்மைகளை பார்த்துக்கிட்டே அவர் நீங்க பல ஆண்டு காலமாக நீங்க உங்க பார்வையில இருந்த உண்மையான அசல் பிரச்சனை இல்லை இல்லை அதாவது நம்ம ரெண்டாவது உழவு போருக்கு முன்னாடி நம்ம அங்கேருந்து தான் பார்க்கணும் ரெண்டாவது போருக்கு முன்னாடியே நாட்டில் நிறைய பஞ்சம் இருந்தது காரணம் நம்ம ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் அந்த உழவை வந்து வணிகமயமாக்குனாங்க மறுபடியும் நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கணுன்னா அதை மறுபடியும் வந்து மனிதருடைய உணவு தேவையை மையப்படுத்தி அந்த உழவை மேலே எடுத்துருக்கணும் ஏன்னாக்க அங்கெல்லாம் ஒரு சதம் ரெண்டு சதம் பேர் தான் உழவில் இருக்கிறாங்க இங்கே நம்ம அறுபத்தஞ்சி சதம் பேர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு கோடி பேர் இருக்கிறோம் அப்போ இங்கே நுகர்வோரும் உழவரும் கிட்டத்தட்ட ஒன்றையே தான் கிட்டத்தட்ட மூணில் ஒரு ஆள் வந்து பட்டணத்தில் இருக்கிறாரு மூணில் ஆள் கிராமத்தில் இருக்கார் அப்போ கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒன்றாளுக்கு உற்பத்தி பண்ணால் போதுமானது சரி ஆனால் அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கல நீர்நிலைகளை சரி பண்ணி கொடுக்கல அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை செய்யாமல் அவர்களை செஞ்சது மாதிரி ஆங்கிலேயர்களை பின்பற்றுறதுக்கு பதிலாக அமெரிக்கர்களை பின்பற்றி இந்த உணவை வணிகமயமாக்கணும் பாருங்கள் ஆகையினால இன்றைக்கி பற்றாக்குறை வந்திருக்கு

இந்தியாவிலேருந்து மீன் போகுது இங்கேருந்து அரிசி போகுது நம்முடைய கோதுமையை அவங்க கோழி தீனி மாட்டு தீனி ஆக்கிக்கிட்டு அவங்க கோதுமையை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தா அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் உலகத்தில் இருக்கிற ஒன்னே காலால் உற்பத்தி பண்ணுறார் அதனால் அவங்க வணிகமாயமாக்கிட்டதினால என்ன செய்கிறாங்கன்னாக்க உலகம் முழுத இருக்கிற எதெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மிக அண்மையில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நிதியமைச்சர் சிதம்பரம் மிக அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து இந்தியா கிராமப்புறமா இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்ல வறுமை தான் நீடிச்சிட்டு இருக்கோம் இது நகர்மயமாகியே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனால் நான் எதிர்பார்க்குற இந்தியா இன்னும் வெகு விரைவில் எண்பது சதவீத மக்கள் நகரங்களில் தான் வசிப்பாங்க இருபது சதவீதம் பேர் வேண்டுமானால் விவசாயத்தை இருந்துக்கலாம் அதுதான் நடக்க போகுது இங்கேயும் அதை பத்தி தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் கனவு நிறைவேறனா இந்தியாவுல வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் பட்டினி கடந்து செத்து போயிடுவாங்க சரி ஏன்னா கிராமத்தில் வாழ்க்கை இல்லைன்னு தான் ஒரு ஆள் பட்டணத்துக்கு வர்றார் ஆனால் இங்கே அவருக்கு உணவு இருக்குதா அல்லது உணவு இங்கே உற்பத்தி ஆகுதா இல்லையே உணவு உற்பத்தி உற்பத்தியாக பட்ட கிராமத்தில் தானே உற்பத்தி ஆக வேண்டியிருக்கு அப்போ உற்பத்தி ஆகிறால அங்கே தான் இருக்குது உதாரணத்துக்கு பார்ப்போமே நம்ம வந்து இப்போ காவேரி பாயிற இடம் தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பகுதி அங்கே வந்து நிறையா தண்ணி வருது அந்த மழை காலத்தில் வேறு எதுவும் பண்ணவே முடியாது ஏன்னா தண்ணியாகவே நின்று போயிடுது அந்த நிலங்கள்லாம் அப்போ எல்லோரும் அந்த நேரத்தில் நெல் பயிர் பண்ணுறாங்க நெல் வளருது விளையுது ஆனால் அறுக்கிற நேரத்தில் அங்கே ஆளே கிடையாது சரி அந்த நிலங்களில் நீங்கள் எந்திரத்தையும் உள்ளே நிலைக்க முடியாது சரி அப்போது விளைஞ்சது அப்படியே வீணா நிலத்தில் கொட்டுது அறுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் காலந்தள்ளி காலந்தள்ளி போயிட்டே இருக்குது அது அதனால் இந்தியா சூழ்நிலையை வந்து அமெரிக்காவோடு ஒப்பிட முடியாது நீங்கள் அமெரிக்காவில் அங்கே ஒரு சதம் நிறைய எந்திரங்களையும் ரசாயனங்களையும் படுத்தி அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்தாக்கா இன்னமும் எழுபத்தி மூணு கோடி பேர் மக்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க இவங்களை இந்த எழுபத்தி மூணு கோடியும் எந்த பட்டணத்தில் கொண்டு போய் குடியேற்றுவீங்க கிராமங்களே பட்டணங்களை மாற்றணும்னு தான் அவர் சொல்ல பட்டணம் மாற்றிட்டா அப்போ இந்தியா முழுதுக்கும் வேறு இருந்தால் உணவு வரணுமே இப்போ மகாத்மா காந்தி அதை ரொம்ப அழகாக சொன்னார் அவர் அவர் என்ன சொன்னியிருந்தார்னா இங்கிலாந்து அதை வந்து நகரமாக பெரிய நகரமயமாக்கி கொள்வதற்கு உலகம் முழுவதையும் சுரண்ட வேண்டி இருந்துச்சு இங்கிலாந்து மாதிரி இந்தியா மாறணும்னா இந்த ஒரு உலகங்கனாவது இன்னொரு உலகம் வேணும்னு காந்தி சொன்னார்

இப்போது நம்ம நாட்டில் வந்து உழவு ஆரம்பித்து ஆறாயிரம் ஆண்டுகள் ஆகிட்டு அன்னைக்கு எவ்வளோ மக்கள் இருந்தாங்க அதை விட அதிகமாக தானே ஆகிருப்போம் ஆனால் அத்தனை பேருக்கும் உணவு உற்பத்தி பண்ணால் தானே உணவு தேவைன்னு வரும்போது உற்பத்தி பண்ணிவிடுவாங்க சிலர் சுலுவம் என்னன்னு கேட்டிங்கன்னா உழவில் நம்ம கிராமத்து பெண்களோடு உட்காந்து பேசியிருந்தேன் அவங்க வந்து ஒரு விடுகதை போட்டால் ஒரு பெண்ணு அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் அது பயிரை அறுவடை பண்ணும்போது அடி கட்டையாக காட்டில் விட்டுவிட்டோம் நடுவில் உள்ளதாக மாட்டுக்கு போட்டோம் நுனியில் உள்ளது வீட்டுக்கு வந்துடுச்சு நல்ல அரிசி வீட்டுக்கு வந்தது ஆமாம் வெய்கோவில் வந்து மாட்டுக்கு போயிடுது அப்போ நான் யோசித்தேன் அடிக்கட்டையே ஏன் காட்டில் விட்டோம் சாப்பிட முடியாது விட்டோம் நடுவில் உள்ளது ஏன் மாட்டுக்கு போட்டோம் சாப்பிட முடியாது மாட்டுக்கு போட்டோம் நெல்லை குத்தும் போது தவிடு வந்தது சாப்பிட முடியாது மாட்டுக்கு வச்சுட்டோம் நமக்கு வேண்டாங்கிற மண்ணுக்கு கொடுத்தாங்க வேண்டாங்கிற மாட்டு கொடுத்தாங்க வேணுங்கிறெல்லாம் வீட்டில் இருந்துச்சு இன்றைக்கி அந்த அமெரிக்காக்கார மக்கள் சொல்லிக் கொடுத்தாரு மண்ணுக்கு வேணுங்கிறத காசுக்கு வாங்கியிருந்து போடு மாடு தோணத்தை காசுக்கு வாங்கியிருந்து கொடு அப்படின்னாரு அதெல்லாம் வீட்டில் இருக்கிறத விற்று விட்டாங்க வீடு காலியாக இருக்குப்போம் அப்போ எழுபத்தி மூணு கோடி பேரை பட்னியாக்குனது இந்த இறக்குமதியான தொழில்நுட்பம் மற்ற உழவுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கழிவுகளுடைய மறுசுழற்சி கழிவுகளுடைய மறுச்சி எந்த ஃபேக்ட்ரி சாமானியும் கேட்கல நிலம் எந்த ஃபேக்ட்ரி சாமானியும் மாடு கேட்கலாம் இருக்கிறதே தான் திரும்பவும் ஆமாம் இவங்க பட்டணத்தை உருவாக்கி பட்டணத்துல உற்பத்தி ஆனதை கிராமத்து மக்கள் தலையில கட்ட ஆரம்பிச்சாங்க எங்க பார்த்தாலும் வரும வந்துருச்சு ஆனா நீங்க சொல்றதை வந்து கேட்கும்போது வந்து ரொம்ப அழகா இருக்கு ஆனா நடைமுறையில அறுபதுகளில் பேசப்பட்ட பிரச்சனையை ஏன் பசுமை புரட்சி கொண்டு வரும்னு சொன்னபோது உடனடியா இப்படி மிகப்பெரிய அளவுல உணவு உற்பத்தி செய்யாவிட்டால் மீண்டும் பஞ்சம் மறக்க ஆபத்து இருக்கு அதனால இதை செஞ்சாகணும்னா அன்னைக்கு சுப்பிரமணியம் எம்எஸ் சுவாமிநாதனும் சொன்னா மற்றவர்களும் அன்னைக்கு சொன்னாங்க அன்னைக்கு இது செய்யாமல் என்ன நீங்க சொல்லுகிற மாதிரி மரபாக இருந்த முறையை பின்பற்றி இருந்தா அன்னைக்கு பஞ்சம் மறாமல் தடுச்சிருக்க முடியுமா இதான் கேள்வி இல்ல அதுக்கு அதாவது பஞ்சத்துக்கான உண்மையான காரணம் இருக்கு இல்லையா அதை இவங்க பேசுறதே இல்லை அது என்ன அது மறைஞ்சு கிடக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளக்காரர்கள் வந்து இந்த நாட்டில் உள்ளே வந்தபோது வியாபாரத்துக்காக வந்தான் ரெண்டாவது பார்த்தா இது வியாபாரத்தை விட வரி வசூலிக்கலாம் நமக்கு நிறையா வருவாய் வருதுன்னு சொல்லி ஆளுமையை கையில் எடுத்துட்டான் அப்போ நிலத்தில் வரியை வசூலிக்கிறது வெள்ளக்காரனால் வரி வசூலிக்க முடியலை ஆனால் இங்கே ஜமீன்தார்களை உருவாக்கினான் அப்போ ஜமீன்தார்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நிலமெல்லாம் வந்துடுச்சு அது அப்போ முதல்ல ஒரு வரி கொடுத்தான் நம்ம வரலாறு தமிழ் வரலாறு என்ன சொல்லுதுன்னா விளைச்சலாக ஆறில் ஒரு பங்காக வரியாக கொடுக்கணும் ஆனால் இப்போ ரெண்டு பேத்துக்கு வரி கொடுக்குறான் உள்ளூர் ஜமீன்தாருக்கும் கொடுக்குறான் வெளியூர் வெளிநாட்டு ஜமீன்தாருக்கும் கொடுக்குறான் அப்போ அவன் வறுமையில் போது நிலத்தை ஏழை விட்டாங்க ஏழை விட்ட நேரத்தெல்லாம் பணக்காரனாக எடுத்துக்கிட்டான் எவன் கையில் பணம் இருக்கும் எவன் வியாபாரியாக இருந்தாலும் எவன் அரசு அதிகாரியாக இருந்தாலும் எவன் ஜமீன்தாராக இருந்தாலும் அவன் கேளுக்கிற நிலம்லாம் குஞ்சு போயிட்டு இல்லை நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஜமீன்தாரர்கள் ஆட்சி முறைக்கு பிறகு தான் நிலம் வந்து கை மாறிச்சின்னு சொல்லுங்க ஆமாம் அப்போ சோழர் காலத்தில் நடக்கலையா அவங்க கையில் என்ன இருந்தது கிராமம் வந்து தனி அதிகாரத்தை கையில் வச்சுருந்தது அதனால் கிராமம் என்ன பண்ணணும் யார் யார்கிட்ட நிலம் இல்லையோ உழுவோ தயாராக்கவங்களோ அவன்கிட்ட நிலத்தை பிரித்து கொடுத்தோம் அவன் உழுத பிறகு அவன்கிட்ட இந்த வரி வாங்குவோம் ஒட்டு மொத்தமாக அரசாங்கத்துக்கு வரி கட்டும் கிராமமாக அரசாங்கத்துக்கு வரி கட்டும் ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறது கிடையாது இந்த ஒவ்வொருத்தனையும் வரி கட்டுற செய்கிறதெல்லாம் அவன் செஞ்சான் அதான் ரைட் வார்ன்னு பெயரே வைச்சான் அப்போ அது என்ன பண்ணுதுன்னா அந்த மக்களை நிலம் இல்லாதவங்களாக்கி அவங்கள பட்டணத்துக்கு வரவழைச்சி பட்டணத்தை உருவாக்குனதே அவங்கள வச்சு தான் உருவாக்கணும் அவங்கள வச்சு தான் காட்டழித்து டீ தோட்டம் போட்டான் இப்போ காடு இருந்து மழை பெஞ்சது அந்த தண்ணி ஆறில் ஓடியாந்து அதை வச்சு விவசாயம் பண்ணான் காட்டை அழித்து டீ தோட்டம் போட்டான் மழை குறைஞ்சிது இங்கே உற்பத்தி பாதிக்கப்படுது வாரமேங்கிற மறுபடியும் பட்டன்தூடியார் ஆனால் இந்த சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரைக்கும் வந்த பிறகு அன்னைக்கு உடனடியாக உணவு தேவைக்கு வேறு என்ன செஞ்சுருக்க முடியும் அதுக்கு முன்னாடியாக கொஞ்சம் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஆங்கிலேயர் சொல்லிட்டாங்க நீங்களே வந்து தேர்தல் நடத்தி நீங்களே குப்பை தொட்டி ஆட்சியை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அதாவது சிறுதான் அதுக்கும் காங்கிரஸ் வந்து ஆட்சிப்படுத்தி வர தயாராக இருந்தது அப்போ தேர்தலில் பேசும்போது ஜவஹர்லால் நேரு பேசும்போது என்ன சொல்லிக்கிறாரு லேண்ட் டுதி டில்லர்ஸ்ன்னு இருக்கார் மறுபடியும் உழுவ வண்டம் நேரம் திருப்பி கொடுக்கப்படும் முப்பத்தஞ்சு எலக்ஷனில் நேர் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சொந்தரம் வரும்போது ஜேசி குமரப்பா தலைமையில் போட்ட கமிட்டி என்ன சொன்னிச்சுன்னா ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் ஆறு ஏக்கர் இருந்தால் போதும் பாவை அவங்க ரொம்ப அனுபவித்து பழகிட்டாங்க அதுபோல் மூணு பங்கு இருக்கட்டும் பதினெட்டு ஏக்கர் வச்சுக்கட்டும்னு சொன்னாங்க ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை இவங்க சட்டமே போட்டாங்களோடைய ஆனால் அந்த சட்டத்தை செயல்படுத்தவே இல்லை அதில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் யார் உழுது விதைச்சி அறுக்கிறானோ அவங்கள நிலம்ல அவன் சாப்பிடலை சிறதமா அதை பார் யார் ஆறு தொள்ளாயிரத்தி பதினேழில் பாடினார்ல வெள்ளைக்கார ஆட்சியில் பாடினார் இன்றைக்கே அதை நெடுக்குது சுதந்திரம் வந்து அறுபது ஆண்டுகளைச்சும் நெடிக்குது உழுது வைத்து அறுப்பாருக்கு உணவில்லை பொய்யை அழுது பொய்யை சொல்லி விதைத்து அதை நம்ம அவன் அடிமை வேலை செய்கிறவனுக்கே எல்லாம் கிடைக்கிது இன்னமும் அதா இருக்கு ஆகையினால யார் உற்பத்தியில ஏற்படுவார்களோ அவர்களுக்கு உடவின் மேல ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு அதை மட்டும் உண்டு பண்ணிருந்தாங்கன்னா நிச்சயம் பஞ்சவரத்துக்கு வர்றதுக்கு வலி கிடையாது இப்ப இது நடந்து போச்சு ஒரு நூறாண்டு காலமா பிரிட்டிஷும் சரி பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு நடந்து போச்சு நடந்து போயிட்ட சூழ்நிலையில இன்னை எதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியான கிராமப்புற மக்களுக்கு சொந்தமா நிலம் இல்ல மிக குறைவான வருடையில தான் நிலங்கள் இருக்கு அவங்களும் விவசாயம் கட்டுப்படி ஆகலாங்கறாங்க இந்த சூழ்நிலையில் திரும்பி மாற்றத்தை வரத்துக்கு என்ன வழி நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ கூட இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கோதவாத நிலங்கள் இருக்குது பாருங்கள் அதை திருத்தி நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருன்னு கொடுக்குது ஆனால் நிறைய பெரிய விவசாயி எனக்கு விவசாயமே வேண்டாம் நிலத்தை விற்கிறதுக்கு தயாராக இருக்கார் அதை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தான்னா அவர் நல்லா விவசாயம் பண்ணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பச்சை புரட்சி காலத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க போராட்டத்தில் ரெண்டே கோரிக்கை தான் வைச்சாங்க என்ன குறைக்க வைச்சாங்க இடுபொருள் விலையை குறைக்கணும் சொன்னோம் எங்களுக்கு விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடுக்கணும் இது ரெண்டு தான் இடுபொருள்ங்கிறது உரம் பூச்சி மருந்தாக இருந்துச்சுல உரம் பூச்சி மருந்து மின்சாரம் விதை எல்லாம் இருக்கும் இப்போ ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா அதை செய்யாமல் அரசாங்கம் அவர்களை சிறையில் அடைச்சிது தடியால் அடைச்சது துப்பாக்கியால் சுட்டு சூட்டு செத்தவை மட்டும் அறுபதுக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் அப்போ இது மூலம் அவங்களுடைய எழுச்சியை அடைக்கிடுச்சோடைய அந்த எழுச்சிக்கான காரணத்தை நம்ம அழிக்கலை பிரச்சனை ஆமாம் அதனால் என்ன பண்ணினாங்கன்னா மீண்டும் இவர்கள் எழும்பாமல் இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற நிலங்கள் எல்லாம் கரும்பு நிலமாக இருக்கணும் அப்போது க தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தாறு சர்க்கரை ஆலை இருக்குது ஒரு சர்க்கரை ஆலைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏக்கர்லேருந்து கரும்பு வெட்டப்படுகிறது அந்த சீனியர் திங்கிறதுனால நோய் வருது மனிதனுக்கு பசியாகலை அப்போ மனிதனுக்கு உணவுக்கு தேவைப்படுகின்ற நிலமும் நீரும் உணவு அல்லாத சாகுபடிக்கு போகுது இது அரசாங்கமே திட்டமிட்டு செய்கிறது ஆனால் இந்த வறுமை பஞ்சம் பசுப்பிட்டு தட்டு பட்டினி எல்லாம் அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிற காரியம் ஆனால் அரசாங்கத்துடைய கொள்கைகளும் திட்டங்களும் மாறினால் எல்லாருக்கும் வேணுங்கிற உறவு உணவை இங்கே நம்ம உற்பத்தி பண்ணலாம் ஆனால் அரசாங்கத்துடைய கொள்கை திட்டங்களை மாற்ற வேண்டியவங்க அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் ஆமாம் ஒருத்தர் ஆட்சிக்கு கொண்டு வர்றதுங்கிறது வந்து மக்கள் தானே ஆமாம் அப்ப ஓட்டு போடுற மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப மக்களுக்கு தான் அந்த சிந்தனை போகணும் ஆனா மக்கள்கிட்ட ஏன் இந்த சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை ஏன்னாக்கா நீங்களும் இப்போ மக்களிடையே விலையே இருக்கிறோம் தான் ஊடகங்களும் கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்யுது இப்போ தான் நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது இந்த செய்திகள் மக்களை சென்றடையணும் இல்லை இப்போ இத்தனை ஆண்டு காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்திருக்காங்க இடைசாரி இயக்கங்கள்லாம் எப்போவுமே உட்பணிக்க நிலம் சொந்தம்ன்ற முழக்கத்தெல்லாம் வச்சுருக்காங்க அவங்களாம் கூட கேரளாலேயும் மேற்கு வங்கத்தையும் ஆட்சிக்கு வந்து சில அளவில் நிலச்சீர்த்தங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க அங்கேயும் கூட பெரிய மாற்றங்கள் வரல இல்லை இன்னைக்கு மேற்குவங்கத்தை திரும்பவும் சிக்கலாக இருக்குல்ல என்ன எங்கள் சிக்கல் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஞ்ஞானத்தை ரொம்ப பெருசாக நினச்சோம் விஞ்ஞானம் நம்ம நாடு முழுவதும் மூட நம்பிக்கையில் சிக்கிய கிடந்தது அப்போ மூட நம்பிக்கையிலேருந்து விடுபடணும்னா விஞ்ஞானம் நமக்கு பாதை காட்டுன்னு நினச்சிருந்தோம் ஆனால் எல்லா விஞ்ஞானமும் முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது ரெண்டை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இந்த ரெண்டாவது போர் காலத்தில் ஜெர்மனிக்காரன் டிடிடியை கண்டுபிடிச்சான் இந்த டிடிடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் பால் முள்ளருங்கிறவன் கண்டுபிடிச்சான் அது பெரிய உலக சாதனைன்னு சொல்லி நாற்பத்தெட்டில் அவனுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தென்னில் ராட்சியல் கார்த்தனுடைய அமெரிக்க அந்த விஞ்ஞானியோட புத்தகம் வெளியில் வந்தது சைலண்ட் ஸ்ப்ரிங் வந்தது அதுதான் சொன்னது இது ஹெலிகாப்டர் போகாத இடத்துக்கெல்லாம் அந்த ரீதி விஷம் போயிடுச்சு எங்கே பார்த்தாலும் புற்றுநோயில் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு புற்றுநோயில் மக்களை சாவடிக்கக்கூடிய கண்டுபிடிச்ச ஒரு ஆளுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க சரி அப்போ விஞ்ஞான உலகமே ஒரு தவறு பண்ணிடுச்சு ஒரு நல்ல உலகம் அணுகுண்டு அதை போல் இது போல் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் நம்ம இன்றைக்கி அந்த ஓசோன் திரியில் ஓட்ட உழுதுன்னு சொல்கிறோம் அதுக்கு குளோரோஃப்ளோரோ கார்பன் காரணம் ஆனால் குளோரோஃப்ளோரோ கார்பன் கண்டுபிடிச்சவனுக்கு பாராட்டும் பரிசும் கொடுத்தாங்க சிறிதுன்னா ஏன் அப்படின்னா அது தான் இப்போ ஏர் கண்டிஷனில் நம்ம காரில் வீட்டில் எல்லாத்தையும் சோதனை அனுப்பிட்டோம் அப்போ இதெல்லாம் இந்த அணுகுண்டு இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்பும் முன்னோற்றத்தை நோக்கி கொண்டுட்டு போகாது இதை காட்டுது அப்போ அதில் தான் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த விவசாயத்தில் ரசாயனத்தை பயன்படுத்துகிறோம் உரமாக பயன்படுத்துகிறோம் பூச்சி கட்டுப்பாடுக்காக பயன்படுத்துகிறோம் கலை கட்டுப்பாடுக்காக பயன்படுத்துகிறோம் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்துகிறோம் இந்த ரசாயனங்கள் எல்லாம் பூமியில் இருக்கிற உயிர்களை அழித்து இந்த பூமியோட உற்பத்தி ஆற்றலை குறைக்குது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்கிற அமையில் இது பூமியில் உயிரோட்டத்தை அழித்து உற்பத்தியே குறைக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் கழிவுகளுடைய மறு உபயோகம் தான் விவசாயம்னு அதில் இந்த விளைபொருட்களை உள்ள நுழைக்கும் போது விவசாயிக்கு வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படியாமல் அவன் தற்கொலை பண்ணுறான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாய தற்கொலை பண்ணியிருக்கான் கடந்த பத்தாண்டு இல்லை ஆகையினால் விவசாயம் கவர்ச்சியான ஒரு தொழிலாக இல்லை ஒழிஞ்சிட்டுங்களா இப்போ ஆகையினால் இப்போ இந்த இதுவரையிலும் இந்த அரசாங்கங்கள் மக்களுக்கு நல்லது ஒன்றும் செய்ய முடியல ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானிக்கு பின்னடி போய் ஒளிஞ்சிடுது விஞ்ஞானி சொல்கிறாரு விஞ்ஞானி சொல்கிறார் ஆனால் அவர்கள் உண்மையான விஞ்ஞானியாங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவர் வியாபாரிகளுடைய கைப்பாவைகளாக இருக்கிறார்கள் ஆமாம் விஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் தங்களை விஞ்ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை இந்த துறை இந்த விஞ்ஞானம் இருக்கு இல்லையா நவீன அறிவியல் நீங்கள் அதில் தான் வாழ்க்கையை தொடங்கினீங்க ஆமாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என் வாழ்க்கையை கண்டுபுட்டி மாட்டோட தான் தொடங்கினேன் கல்லூரியில் இடையில நுழைஞ்ச இடையில நுழைஞ்சு வெளிமுறை வெளியில் வந்துவிட்டேன் நீங்கள் குடும்ப விவசாயம் ஆமாம் அதில் எனக்கு மூணு அனுபவம் இருக்குது ஆமாம் முதல்ல இயற்கையோடு வாழ்ந்த அனுபவம் இருக்குது கிராமத்தில் எந்த ஊர் முடிதா எங்கள் ஊர் இளங்காடு இளங்காடு தஞ்சை மாவட்டத்தில் ஒரு செழிப்பான கிராமம் அரசாங்கத்துக்கு மிக அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய ரெண்டு கிராமத்தில் ஒரு கிராமம் அது அப்போ வந்து அந்த இயற்கையோட இயற்கை மக்கள் வாழ்ந்தாக பாருங்கள் எல்லாம் என் மண்டக்குள்ளே இருக்க குழந்தையா போது ஆமாம் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டால் எங்கள் அப்பா வந்து விவசாயத்துக்காக பட்டணத்துலேருந்து எதையும் வாங்கலை அவர் சிறன அந்த கலப்பையில் இருக்கிற இரும்பு கொடு அல்லது ஒரு கோடாலியில் இருக்கிற இரும்பு கடப்பால் இருக்கிற இரும்பு இது மட்டும்தான் பட்டணத்துலேருந்து வரும் அதில் கூட சில நேரத்தில் பழைய இரும்பு வச்சு உள்ளூர் கொள்ளாசாரியாக செஞ்சு கொடுத்துருவார் சிறந்த எங்கள் வரப்பில் இருந்த அந்த மரம் இருக்குது பாருங்கள் வாக மரம் அதை விட்டு தான் எங்கள் வண்டிக்கு அந்த மூக்கனை மூக்கணையெல்லாம் செஞ்சுருக்கோம் அந்த கருவே மரத்தில் தான் அந்த வட்டை செஞ்சுருக்குறோம் சக்கரத்து வட்டை கிட்டையெல்லாம் செஞ்சுருக்குறோம் எங்கள் மாடு வந்து எங்கள் பசு மாடு போட்ட கண்ணுக்குட்டி அது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும் இந்த நிலத்துக்கு வேணுங்கிற எருவெல்லாம் கொடுத்துரும் அங்கே அந்த நிலத்தில் கொழிஞ்சி வளர்ந்துருந்துச்சி கோடை காலத்தில் அதை மடைக்க உழுதுட்டு இந்த எருவையும் கொடுத்த பிறகு பூமி தானாக விளையும் காரில் விளையும் தாள விளையும் ரெண்டு பேர் விளையும் அந்த ரெண்டாவது போகம் விளையும் விளையிறதுக்கு முன்னாடி அறுக்கிறதுக்கு முன்னாடி உளுந்தையோ பயிரையோ வைப்போம் அது வேற நைட்டே அது எங்களுக்கு உளுந்து பயிரை கொடுத்தது இல்லாமல் அந்த மாட்டுக்கு வேறு பொட்டை வேற கொடுத்துரும் இன்னொரு தினியை வேற கொடுத்துரும் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருனாக்கா அந்த சந்தைக்கு போய் அது அந்த செனகின பிடிக்காத எரு மாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார் கோடை காலத்தில் எல்லார் மாடோடு சேர்ந்து எங்கள் மாடுகளும் போய் மேயும் கடைசியில் பார்த்தா உழவு நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மாடியில் எங்கள் கையில் இருக்கும் எங்கள் வைக்கல திண்டுருக்கோம் அது செனையாகிடும் கருவ மாடாக நாங்கள் விற்போம் அதனால் என்ன பண்ணோம்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கொடுத்தார் ரெண்டு ஏக்கரை பத்து ஏக்கராக்கி மறுபடியும் ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் பிடிச்சு கொடுத்தார் ரெண்டு மணி கல்யாணம் கொடுத்துருக்காரு நாலு பேரை காலேஜில் படிக்க வச்சிருக்கார் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாருனாக்கா நாலு பேர் காலேஜுக்கு அனுப்பிச்சார் ஆமாம் நீங்கள் நாலு பேர் காலேஜுக்கு போய் என்ன படிச்சிங்க நான் விவசாயம் படித்தேன் எங்கள் அண்ணன் இன்ஜினியரிங் படித்தார் இன்னொருத்தர் வாத்தியாருக்கு படிச்சார் வாத்தியாராக போனார் இன்னொருத்தர் பாதி விட்டுட்டு வந்து மறுபடியும் விவசாயத்தை தொடர்ந்து இப்போ இந்த படிக்க போகிற போன போது உங்களுக்கு நீங்கள் விவசாயம் படிக்க போனது நீங்கள் தான் அப்பா பண்ணிக்கிட்டு இருந்த தொடர்பாக படிக்க போனது நீங்கள் தான் இப்போ அங்கே படிக்க போன இடத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட விவசாயம் சொல்லித்தரேன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுக்கும் அறுபத்தி மூணுக்கும் இடையில அப்போ தான் வந்து இந்த விஞ்ஞான விவசாயம் நாட்டுக்குள்ளே நுழையுது அப்போ எங்கள் பேராசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நாட்டில் முன்னாடியே இந்த இயற்கை விவசாயம் இருக்குல்ல அதையும் இந்த வெளியிலேருந்து வெளிநாட்டுலேருந்து இப்போ அறிமுகப்படுத்தப்படுற அந்த நவீன விவசாயத்தையும் ஒப்பிட்டு காமிச்சாங்க இப்போ பின்னாடியெல்லாம் ஒப்பிட்டு காமிக்கிற பின்னாடி அது மட்டுமே காமிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன எங்களுக்கு புரிய வச்சாங்கன்னா நம்ம விவசாயி கொஞ்சம் நிலம் வச்சுருக்காரு அந்த நிலத்துலையே ஒரு மூணு நாலு பயிர் பண்ணுறாரு கொஞ்சம் மாடு வச்சுருக்காரு கொஞ்சம் ஆடு வச்சுருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் கோழி வச்சுருக்காரு இவரோட அறிவு பரவலானதாக இருக்குது சிறப்பு ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு விவசாயினார்னா என்ன செய்கிறாருன்னா கரும்புனால் கரும்பை மட்டும் பயிர் பண்ணுவார் ஆ ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறார் ஆனால் அங்கே தப்பு நடத்துறது வழியே கிடையாது அப்படி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க ரெண்டையும் ஒப்பிட்டு காமிச்சு அதை சொல்லிக் கொடுத்தாங்க அதை நாம் இல்லாமல் நம்பணும் அதனால் என்ன பண்ணேன் படித்து முடிச்சதையும் கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையத்தில் எனக்கு வேலை கிடைச்சிது அங்கே என்ன விஞ்ஞானியாக போனோம் என்ன வேலை முதல்ல அந்த பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் அது மண்டல ஆராய்ச்சி நிலையம் ஆக்குனாங்க முதல்ல பருத்தி துறையில் வந்து என்னை துணை விஞ்ஞானியாக உள்ளே சேர்த்தாங்க ஆறாவது மாதத்து இல்லை அந்த நூற்றி ஐம்பத்தெட்டு ஏக்கருக்கும் நானே பண்ணை நிர்வாகியும் ஆகிட்டேன் அதனால் மூணு சோதனை என்கிட்ட கையில் மட்டுமே இருந்தது பதினோரு விஞ்ஞானிகள் வேலை செஞ்சோம் ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தேன் ஒரு துண்டு நிறத்தில் கூட லாப கணக்கே எழுதுகிற நீங்கள் எதுவும் லாபம் இல்லை ஒரு துண்டு நேரத்தில் கூட லாபம் கிடையாது நூற்றி ஐம்பத்தெட்டு ஏக்கரில் அதை எங்களுக்கு ரொம்ப சொல்லுவோம் என்ன காரணம் நூற்றி ஐம்பத்தெட்டு ஏக்கர்லையும் ஆ உங்களுக்கு லாபம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் சரியான கேள்வி கேட்டீங்க அது நம்ம தமிழ்நாட்டில் மொதல் மொதல் ஆரம்பித்த பண்ணாது வெள்ளைக்காரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்தது அதை மழை அளவுலாம் தெளிவாக இருக்குது அதில் அறுபது ஆண்டு அளவை எடுத்து போட்டிங்கனாக்கா சராசரியாக நாளில் ஒரு வருஷத்தில் மழை சுத்தமாக இல்லை இல்லை அந்த வருஷத்தில் உழுதல் வளச்சதுமே நஷ்டம் ஆனால் மற்ற மூணு வருஷத்தில் வர லாபத்தையும் தொடச்சிக்கிட்டு போயிடும் அதனால் வர்ற விவசாயம்லாம் உள்ள கூட்டி போய் சுற்றி சுற்றி காமிக்கிறேன் என்ன நடக்குது எல்லாம் காமிக்கிறேன் ஆனால் திரும்பி போய் ஒரு விவசாயம் கூட செய்ய மாட்டேங்கிறார் நாங்கள் என்ன பண்ணுறோம் அரசாங்கம் பணம் கொடுத்துருது உரங்கிறமெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறோம் ஸ்டாக்கு அதெல்லாம் வந்ததையும் மழை வந்ததும் நாங்கள் பாட்டுக்கு விதக்கிற வேலைகள்லாம் நடந்துடுது வெளியில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களோட ஒரு கால் ரூபா நாங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுத்தோம்னா எங்களுக்கு வே நேரத்தில் வேலை நடந்து போகுது அவனெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்குது அதனால் என்ன சொன்னேன்னாக்கா நம்முடைய விஞ்ஞானிகள்கிட்ட இந்த காசு செலவழித்து செய்கிற விவசாயம் விவசாயிக்கு உதவாதுன்னு சொன்னேன்னா அவங்க சரின்னு சொன்னாங்க மாற்றுக்கு ஒரு நாங்கள் கூடி கூடி பேசுறது அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் மாற்றணும் இல்லைன்னா மக்களுக்கு உபயோகப்படாதுன்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை முதல்ல சொன்னது ரெடி ரெண்டாவது சொன்னது சரியில்லைன்னு என்ன சரியில்லைன்னு அதாவது இந்த கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையத்தில் என்ன செய்யணுங்கிறத நாம் முடிவு பண்ணலை கோவையில் முடிவு கோவையில் முடிவு பண்ணுறாங்க டெல்லியில் முடிவு பண்ணாங்க இல்லை அமெரிக்காவில் முடிவு பண்ணுறாங்க இந்த ஆராய்ச்சி நிலத்தில் செய்கிற வேலை உபயோகம் பற்றதுன்னு ஒரு வரி எழுதிட்டால் இதை மட்டும் இழுத்து மூடிடுவாங்க நம்ம வெயிலில் விரிவாக்க பணியாளராக போகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி நான் வெளியில் வர்றதுன்னு முடிவு பண்ணேன் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து விவசாயிகளை துறவத்தை இங்கே வந்து இது கட்டிட்டு அழுவ வேண்டியது இல்லைன்னு வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்து என்ன செய்ய வெளில வந்த பிறகு களக்காடில் இன்னொரு நிறுவனத்தில் போய் சேர்ந்தேன் அங்கே என்ன பண்ணுதுன்னா தண்ணி இல்லை தண்ணி இல்லாத இடத்துல கிணறு தோண்டி கொடுத்து மோட்டார் பொருத்தி கொடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயிக்கு சொல்லி கொடுக்குறது இது ஒரு நோபல் பரிசு வாங்கின ஒரு நிறுவனத்தில் போய் சேர்ந்தேன் அவர் பேர் ஆர்பி டொமினிக் பேர் ரெண்டாவில் இந்த போர் முறையில் இருந்த கைதிகளை இந்த ஊனமுற்றவர்களை குடியேற்றுறதுக்காக வேலை செஞ்சவர் அதுக்காக நோபல் பரிசு சாம்பத்தியம் இல்லை அவர் நிறத்தில் வேலை செஞ்சோம் அங்கேயும் என்ன செஞ்சோம்னா இந்த பச்சை பருத்தியே செஞ்சோம் ஆனால் தண்ணி வசதியோடு செஞ்சோம் லாபகரமாக செய்ய முடிஞ்சது அங்கேயும் இல்லை இல்லை ஏன் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பத்து வருஷம் தென்னும் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன் என்னோட ஒரு அஞ்சு பேரும் என்ன மாதிரி உழைச்சிருக்கிறாங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேலை செய்கிறத விட அங்கே வேலை செஞ்சுருக்குறோம் என்னென்னு பார்த்தேன் அப்படின்னா ஒருத்தன் ஒரு வாழைத்தாரை தாரை வெட்டுறதுக்கு வளர்க்குறதுக்கு உருவாக்குறதுக்கு பதிமூணு மாதம் அவன் செய் வேலை செய்கிறான் மூணு கம்புகளை கொடுத்து முட்டு கொடுக்குறான் ஒரு சின்ன சுழல் காற்று அடித்தா இடுப்பு முடிஞ்சு விழுந்துடும் அந்த வாழை அவனுக்கு இந்த ரூபா வருது ஆனால் அதை ரெண்டு நாளாக கொண்டு போய் திருவனந்தபுரத்தில் விற்கிற வியாபாரிக்கு ரூபா போகுது சரி தான் லாபம் வருது அவருக்கு தான் போகுது அது அவர் எவன் வந்து டிராக்டர் உண்டு பண்ணாலும் அவன் கொடி சொன்னா இருக்கான் எவன் ரசாயன உரம் உண்டு பண்ணாலும் அவன் கொடி சொன்னா இருக்கான் எவன் பூச்சி மண் தயாரிக்கிறனாலும் அவன் கொடி சொன்னா இருக்கான் பிரே தயாரிக்கிறேன் தார்பாய் தயாரிக்கிறேன் கூடியிருக்கான் நம்ம அதே மாதிரி நம்ம விவசாய பொருளை வாங்கி கோடி கோடிஸ்வராக இருக்கான் கோழியை வாங்கி போயிக்கிறவங்களுக்கு கோடிஸ்வரனாக இருக்கான் முட்டையை வாங்கி போக்கிறவங்க கோடி சொன்னா இருக்கான் விவசாயி மட்டும் தவணை பாக்கி இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இவன் பொருளுக்கு இவன் வேலை முடிவு பண்ணல அவன் பொருளுக்கு அவன் வேலை முடிவு பண்ணுறான் இந்த இருந்த அனுபவத்துக்கு பிறகு அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் தருமபுரி மலைக்கு போனோம் நண்பர்களை அங்கே கொண்டு போய் விட்டாங்க அங்கே மக்களுடைய நிலமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே வாழ்ந்தவர்கள் அவங்க மேட்டூரில் அணை கட்டும் போது யார் நிலம் முழுகி போச்சோ அதை அங்கே போய் கொடியான் கூடி போயிருந்தான் ஆட்டங்கரையில் இருந்தவன் மலைக்கு போனவன் மரத்தெல்லாம் வெட்டினான் வெட்டிட்டு நிலமாக்கணும் மரம் என்ன பண்ணுது பச்சை கொடை வந்து மலையோட வேகத்தை தனித்து அப்படி பூமிக்குள்ளே இறக்குது அப்படி கீழே அருவியாக ஓடணும் ஆனால் அதை வெட்டின பிறகு மேலக்கிற மண்ணையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அந்த மண் குளம் குட்டையெல்லாம் மேடாகிடுச்சு அதாவது ஒரு முறையில் விவசாயம் பண்ணவனுக்கு இன்னொரு முறை தெரியாது நேர் எதிர்நிலை நல்லா யோசிச்சு பண்ணணும் நேர் எதிர்நிலை தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது ஒவ்வொரு சூழ்நிலையும் அவன் வாழ்நிலையை தீர்மானிக்குது அவன் அறிவை திணிச்சிடுது அவன் பிறந்ததுலேருந்து இப்போ அம்மா வைத்துக்குள்ளே இருக்கிற காலத்துலேருந்து அது அறிவு வந்து உள்ளுக்குள்ள திணிக்கப்படுகிறது அதுலேருந்து அவன் மீளது மிக மிக கடினம் ஆனால் அதுக்கு தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு உடந்தையாக இருந்தது பன இலாக்கா ஏன்னா இருபது கிலோமீட்டர் எந்த துறையிலையும் சங்கிலி போட்டு பூட்டு போட்டிருக்கு அவங்கள அறியாமல் மரம் கரியாகி போகலை சரி ஆமாம் அப்போ இங்கே தப்பாக பண்ணாங்க அதாவது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கணக்கு பார்க்கும்போது நம்மகிட்ட இருபத்தி மூணு சதம் நிலம் காடாக இருந்துச்சு சரிண்ணா அப்போ இது முப்பத்தி மூணு சதம் நிலம் காடாக இருந்தால் தான் நல்லா மழை வரும்னு பணம் செலவழித்து திட்டம் போட்டு பரிச்சையெல்லாம் கொடுத்து ஆளுகளுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து துப்பாக்கி எல்லாம் கொடுத்து இப்போ கணக்கு பார்த்தா என்ன இருக்குன்னா பதினோரு சதம் இருக்குங்கிறான் அந்த பதினோரு சதத்தில் மூணு சதம் முள்ளு காடு எட்டு சதம் காடு தான் இருக்குது இருபத்தி மூணு முப்பத்தி மூணு ஆக்கி முயற்சி பண்ணி பதினொன்று ஆக்கியிருக்கோம் பதினொன்று ஆக்கி அதில் மூணு சதம் காடு எட்டு சதம் ஆக்கியிருக்கிறோம் ஆகின்றதான் இன்னைக்கு இருக்கிற எல்லா தீய விளைவுகளையும் சந்திக்கிறோம் மழை வரக்கூடாத காலத்துல மழை வருது இல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா முடிவு எடுக்கிற அதிகாரத்துல இருக்கிறவங்க யாருன்னு நீங்க பார்த்திருப்பாங்க கோவில்பட்டியில தொடங்கி தர்மபுரி வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் முடிவு வேற யாரும் எடுக்கிறாங்க அவங்க யாரு முடிவெடுப்பவர்கள் யார் இருக்காங்கன்னா ரெண்டு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தான் முடிவெடுக்கிறாங்க யார்னால் அதுக்கு திட்டக்குழுன்னு இருக்கிறாங்க திட்டக்குழு தான் திட்டம் தயாரிக்கிறாங்க கடைசியில் யார் உச்ச அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள அதை திருத்தங்கள் தான் கொண்டு வர்றாங்க ஆனால் அவங்க எங்கே ஒழிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் விஞ்ஞானிகள் சொன்னார்கள் விஞ்ஞானிகள் சொன்னார்கள்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிறாங்க